ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தெரியல மெத்தபத்தி பார்க்க போறீங்கன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் வீடியோ. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல் பாத்தீங்கன்னா ஒரு கேமருக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். ஆமா, கேமருக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கேமிங் கேரிங்க, நிறைய கேம்ஸ் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ கேம் விளையாட நிறைய பாத்தீங்கன்னா நிறைய கேம் சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க ஆன்லைன்ல. ஸோ நிறைய கேம் பாத்தீங்கன்னா பெய்ட் கேம் இருக்கும், அதனால உங்களுக்கு விளையாட முடியாது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா பெய்ட் இல்லாத கேம்ஸ் நீங்க போய் சர்ச் பண்ணி விளையாடுவீங்க. எப்பி கேம் லான்ச் ஒரு வேற லெவலான அனௌன்ஸ் பண்ணதுக்கு. ஸோ அனௌன்ஸ் பண்ணி என்ன பாத்தீங்கன்னா 15 டேஸ் நெக்ஸ்ட் நாளில இருந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண, நான் அடுத்த நாள்ல இருந்து 15 நாளைக்கு பாத்தீங்கன்னா 15 கேம் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தராங்க. ஸோ இந்த கேம்ஸ் தான் ஃப்ரீயா தராங்க. ஸோ கரெக்டா தெரியல. ஸோ இந்த கேம்ஸ் ஆனா ஃப்ரீயா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கேம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கேம் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃப்ரீ பண்ணுவாங்க. நீங்க ஃப்ரீ வந்து கிளைம் பண்ணி வச்சுக்கணும். எப்படி கிளைம் பண்ணா அது மட்டும் இல்ல, இந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம். சொல்லுவாங்க வீடியோக்குள்ள நினைச்சீங்க நோட்டிபிகேஷன். ஸோ இப்போ நான் வந்து நான் டெமோ பண்ணி காட்டேன், நான் இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுவேன். ஸோ அந்த டெமோலே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் சும்மா ரேண்டமாக ஒரு நாள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கூட ரெண்டு கேம் இருக்கு. ஸோ அந்த கேம் ரெண்டு கேம் உங்களுக்கு எந்த கேம் வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க கேம்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸே கொடுக்க மாட்டாங்க. இப்போ எப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன், ஜிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிடிஎஃப் ப்ரீமியம் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டேஸ் இல்லை 15 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா ஆன்லைனு வர மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு 1 மில்லியன் கேஷ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப பேசாமல் இப்போ நான் நோக்கப்படாமல் அந்த இது பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் விண்டோஸ் 10 ஸோ இல்லை விண்டோஸ் 7. ஸோ இதில் வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கணும். கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எபிக் கேம் லான்ச்சர் கொடுத்துக்கோங்க. ஸோ எபிக் கேம் லான்ச்சர்னு டைப் பண்ணுங்கள், நான் டைப் பண்ணுறேன். ஸோ எபிக் கேம் லான்ச்சர் டைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேரக்ட் லிங்க் வரும். ஸோ டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் எபிக் கேம்ஸ்னு இருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அதோட லோகோ ரைச்சர் இருக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கனாலே தெரியும், நான் கீழே பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் எபிக் கேம் லான்ச்சர். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் இது இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 40 MB தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர். ஸோ இதில் வந்து மூலமாக பார்த்தீங்கன்னா தான் வந்து ஜிடிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிளைம் பண்ணி வச்சேன். ஸோ அதை கிளைம் பண்ணி நீங்கள் வந்து கிளைம் பண்ணணும்னா உடனே டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கிளைம் பண்ணி வச்சா லைஃப் டைம் ஃப்ரீ தான், எப்போ வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிசி இப்போ இல்லை உங்ககிட்ட, பிசி இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஸோ மொபைலையும் கிளைம் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே வச்சிருக்கனால நான் கீழே வந்து வச்சிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து இருக்கனால கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் பிசி வாங்கினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் மொபைல் கிளைம் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் பிசி வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசியில் எப்போ வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சொல்லலாம் இப்போ எங்கிட்ட நெட் இல்லை ஜியோ நெட் தான் இருக்குது, அதுக்கப்புறம் மோடம் போட்டு தான் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ கூட நீங்கள் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கிளைம் பண்ணிங்கனா லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு உங்ககிட்டே தான் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் முற்றுறமா அது உங்களுக்கு இலவசம் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வரணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேருந்து இல்லை பார்த்தீங்கன்னா ஜிமெயில் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய காலம் இருக்குது, ஸ்டோர் போகணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வர ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம் ஃப்ரீ கொடுத்துருக்கான். ஸோ அதில் நான் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரீ கேம் எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரீ கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் போட்டிருக்கான், அதை அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீனு போட்டிருக்கான். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் டைம் தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற கேம்ஸோட இது வராது. ஸோ இது எப்படி நான் ஃப்ரீ கேம்ஸை கிளைம் பண்ணுறதுங்கிறதுக்கு கிளைம் பண்ணுறதுங்கிறது காட்டுறதுக்காக ஒன்று கிளைம் பண்ணி காட்டுறேன். அது கெட்டு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்துடணும். ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தேங்க்யூன்னு வந்துச்சு, தேங்க்யூன்னு கொடுத்தோன்னா அவ்வளோதான். ஸோ தேங்க்யூன்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லைப்ரரியில் வந்து அது இது வந்துடும். ஸோ இப்போ கீழே காட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்னு வரும். ஸோ அது நம்ம எப்போனா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரீ கேமே கிளைம் பண்ணணும்னு காட்டினேன். ஸோ இப்போ வந்து ஸோ இது வந்து நான் ஜிடிஎஃப் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒன்று ஆகி தொழிட்டோம். ஏய் போனா செட்டிங்ஸ் ஃபுல்லாக என்ன போகுது.
ஸோ இப்போ ஸ்டோருக்குள்ளே போனோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன கேம்ஸ் ஏகப்பட்ட கேம் இந்த ஏகப்பட்ட எல்லா கேமும் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக கிளைம் பண்ணதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல கேம் வாட்ச் டாக்ஸ் டூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ நான் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா 13-15 கேம்ஸ் இப்போ ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி கேம்னு ஒன்று போட்டிருக்கான். ஸோ இந்த மிஸ்ட்ரி கேம் தான் பார்த்தீங்கன்னா இந்த 15 டேஸ் பார்த்தீங்கன்னா 15 ஃப்ரீ கேம்ஸு. ஸோ இந்த மிஸ்ட்ரி கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு கேம் ஒரு ஒரு இது ஃப்ரீயாக கொடுப்பான். டெய்லி மறக்காமல் 15 டேஸும் பார்த்தீங்கன்னா 15 கேம்ஸும் கிளைம் பண்ணிவிட்டு நம்ம யாருங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ அந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலான கேம்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கிஃப்ட்டு மாதிரி இருக்குது ஆனால் சஸ்பென்ஸ் இல்லை கேம்ஸ்லாம் நம்ம காமிச்சிட்டோம் என்னென்ன. ஸோ பார்த்தீங்கன்னா அதை போட்டிருக்காங்க, நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஹாலிடே டிசம்பருக்காக பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருக்கான், 15 டேஸ் ஆஃப் ஃப்ரீ கேம்ஸ் ஓகே போட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சிட்டா பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து, அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இன்றைக்கி அப்லோட் ஆகுது, அடுத்த நாள்லேருந்து ஒரு 15 நாளைக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி விபேக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்ன வீடியோ பார்க்க கொஞ்சம் பர்சன்டேஜ் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சேனல் பார்த்தீங்கன்னா 10K ரீச் பண்ணணும். அதுக்காக மறக்காம உங்கள் சப்போர்ட் காட்டுங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.